வணக்கம் துளர். வணக்கம். சமீப காலமாக தமிழ்நாடு பாஜகவில் ரவுடிகள் இணைஞ்சிட்டு வராங்கன்னு ஒரு முகநூல் பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் ரவுடிகளே இல்லையா? மக்கள் ஒற்றுமை மேடை அப்படிங்கிற அமைப்பின் சார்பாக பேராசிரியர் அருணன் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை, அதை நானும் பகிர்ந்திருந்தேன். இது ரொம்ப தமிழ்நாட்டில் ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி. என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது திட்டமிட்டு வரிசையாக வந்து பெயர் பெற்ற பல வழக்குகளில் தொடர்புடைய காவலர்களால் தேடப்படுகிற குற்ற பின்னணி உடையவர்களை விழா நடத்தி அவங்க கட்சியில் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான போக்கு அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையினுடைய கருத்து. இப்போ திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ மற்ற எந்த கட்சியிலையுமோ எடுத்தால் கண்டிப்பாக சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்கள அதுவே ஒரு தகுதியாக கருதி யாரும் கட்சியில் விழா நடத்தி சேர்க்க மாட்டாங்க. ஒரு கட்சியில் பல விதமான மக்கள் இருப்பாங்க, பல விதமான உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் மிகச்சிறந்த பண்புள்ளவர்களும் இருப்பாங்க, குற்றப்பின்னணி உள்ளவங்களும் கொஞ்சம் ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனால் இந்தியாவிலேயே மிக அதிகமான குற்றப்பின்னணி உடையவர்களை எம்பிகளாக ஆக்கிய கட்சி பிஜேபி தான். இது புள்ளி விவர பட்டியலையே இருக்குது, அரசனுடைய ஆவணத்திலேயே இருக்குது, நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறது கிடையாது. எதுக்காக இவங்க இந்த குற்றப்பின்னணி உடையவர்களை அதிகமாக சேர்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பொதுவாக மக்கள் மத்தியிலேயே, இப்போ ஒரு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் மக்களையே ஈஸியாக அவங்க வந்து கலவரத்துக்கு தூண்டிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவர்கள். அப்போது இவங்களுக்கு இந்த கலவரங்கள் செய்வதற்கு இவையெல்லாம் துணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ரெண்டாவது, பொதுவாக இந்த ஒருத்தர் வீட்டு வாசலில் குண்டு போட்டாங்க, பைக்கை மேலே குண்டு போட்டாங்க அப்படின்லாம் வழக்கு வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தியில். இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் பிஜேபி பொறுப்பாளர்கள் சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்புறமா அதை போலீஸ் விசாரித்ததில் யார்னா, அதை அவங்களே செஞ்ச ஏற்பாடு. இது கோயம்புத்தூர்லேயும் நடந்திருக்கு, திண்டுக்கல்லையும் நடந்திருக்கு. யாராவது தன் வீட்டுக்கு தானே குண்டு வீச, பெட்ரோல் குண்டு வீச ஏற்பாடு பண்ணுவாங்களா? அப்படி செய்வதன் மூலமாக ஒன்று, அந்த நபரும் பிரபலமாகிறார். ரெண்டாவது, யாரையோ எதிரின்னு கை காமிச்சு இப்போ அந்த ரோட்டில் போகிற யாரோ ரெண்டு பேர், அது யாராக இருக்கும்னு உங்களுக்கே தெரியுமே, யாரோ ரெண்டு பேர் அவர் வீட்டுக்கு கறி வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம், ஒரு கடைக்கு துணி வாங்க போயிருக்கலாம், வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்களாக இருக்கலாம், இவங்க தான் குண்டு போட்டாங்கன்னு கையை காமிச்சா என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட விதைகளை, நச்சு விதைகளை தூவுகிற செயல்பாடுகள் அந்த கட்சியினுடைய நடவடிக்கையாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி ஆபத்தானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அவங்களே இப்படி விழா நடத்தி காமிக்கிறாங்க. கட்சியில் சேர்பவர்களுடைய பின்புலத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம்னு பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் அதை நம்பலை. அவங்க வந்து பின்புலத்தை பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்படிப்பட்ட ஊழல்வாதிங்க, அவங்க மேலே எவ்வளோ வழக்கு போட முடியும், எதையெல்லாம் வச்சு அவங்கள மிரட்ட முடியும், இந்த மாதிரி குற்ற பின்னணி உடையவர்களை பின்னணியை தேடி பார்த்து கட்சியில் சேர்க்கறது பிஜேபின்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களாம் பார்க்கலன்னு சொன்னால் தெரியாமல் சேர்த்துக்குவாங்க. இவங்க அப்படி இல்லை, இவங்க பார்த்து தேடி அதை ஒரு தகுதியாக வச்சு சேர்த்துக்கிறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. ஆகையினால அந்த கருத்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். தமிழகம் டெல்லியில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் பாஜக தான் ராஜா அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து சதுரங்க ராஜா மாதிரி இருக்கிறாங்க, செஸ் ராஜா. அவங்களுக்காக ராணி தான் சுழன்று சுழன்று தாக்குதல்லாம் நடத்துவாங்க. ராஜாவால் ஒரு ஸ்டெப்பு தான் வைக்க முடியும், ஆனாலும் ஆட்டத்தின் மையமாக ராஜா தான் இருப்பார். ஏன்னா டெல்லியில் அவர் தானே இருக்கார். ஆகையினால் அந்த தைரியத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்து ராஜாவை வைத்து கொண்டு ராணி பாஞ்சு பாஞ்சு அந்த ராஜாவை காப்பாற்றுவார்களோ, அப்படியாக கிட்டத்தட்ட அதிமுக அரசை அவங்க அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால இப்போத்திக்கி அவங்கள வந்து சதுரங்க ஆட்டத்து ராஜா அப்படின்னு அவங்க சொன்னதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான்.
தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. தமிழ்நாடு வந்து பெரியார் மண் அப்படின்னு திக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு இந்த பெரியார் மண்ணான தமிழ்நாட்டில் பெரியாருடைய சிலைக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலைகள் மிக அதிகமாக சேதப்பட்டுச்சு. அம்பேத்கர் தமிழ்நாட்டை இன்னமும் கூண்டுக்குள்ளே தான் இருக்காரு. அதே அம்பேத்கருக்கு ஏற்பட்ட நிலை போல பெரியாரும் கூண்டுக்குள்ளே போயிடுவாரோ? அதாவது தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைகளை வந்து அவமதிப்பது அப்படிங்கிறது அது ஒரு கட்சியினுடைய செயல் திட்டமாக வச்சு அவங்க இப்போ செயல்படுறாங்க. அதில் வந்து இளைஞர்கள் ஒரு ஒரு படிப்பு வேலை வாய்ப்பு இப்படி இல்லாத அல்லது அதுக்கான வாய்ப்பு வசதி குறைந்த சூழ்நிலையில் இருக்கிற இளைஞர்களை இந்த வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு இளைஞருக்கு கோயம்புத்தூரில் போய் அவங்க வீட்டுக்கு நிதி உதவி கொடுத்து அவங்க வந்து இன்னும் இந்த வேலையை செய்கிறதுக்கு இன்னும் சில பேருக்கு இழுக்க ஒரு ஒரு ஈர்ப்பை காட்டுறாங்க. அப்போ ஒரு கட்சி இப்படியான ஒரு வேலையை செய்து அப்படின்னு சொன்னால் அதை சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்து ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு செயல். இது பெரியார் மண்ணா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. இது பெரியார் மண்ணா இல்லையா அப்படின்னா அப்போ பெரியார் அவர்களை தவிர வேறு யாரும் பெரிய தலைவர்கள் இந்த நாட்டில் பிறக்கலையா? இது ஒரு கேள்வி வருது. இன்னும் நிறைய தலைவர்கள் பிறந்திருக்காங்க. இந்த நாடு வந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்னால் பல பகுத்தறிவு சிந்தனையாளர்களை பெற்றிருந்த நாடு தான். வள்ளலார், திருவள்ளுவர், சித்தர்கள் இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய சிந்தனையில் இருந்து இந்த நாட்டை சீர்திருத்துவதற்காக உழைத்தவர்கள் தான். இந்த அனைத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான வடிவமாக தான் நம்ம இதை பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரியார் மண்ணாக இருக்கணுமா கூடாதா அதான் கேள்வி. இது பெரியார் மண்ணாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஜாதி ஒழிப்பு. ஒருத்தர் வந்து தன்னுடைய தகுதியாக தாம் படித்த பட்டத்தை போட்டுக்குவார், தனக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாமல் ஜாதி பட்டத்தை அதை பெருமையாக நினச்சி போட மாட்டாங்க. மனிதனை மனிதன் சமமாக நடத்தணும், என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, என்னை விட குறைந்தவரும் யாரும் இல்லை. ஒருவேளை எனக்கு அறிவு உழைப்பு படிப்புனால் நான் வந்து ஒரு பெரிய ஆளாக மாறலாம், ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல பிறந்ததுனால அந்த பிறப்பினால் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுகிற அந்த கொடிய சிந்தனை இருக்காது. பெண்கள் படிக்கணும், பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குது, பெண்ணை ஒரு வீட்டுக்கு நீங்கள் வேலைக்காரியாக நடத்த முடியாது, அந்த பெண் திருமணம் நடந்த பிறகு அவங்க கணவனுக்கு சரியாக சமமாக மகிழ்ச்சியாக வாழணும், கணவர் இறந்துட்டா அவங்க தலையை மொட்டையடிக்கக்கூடாது, அவங்களுக்கு வெள்ளை சேலை கட்டக்கூடாது, இதெல்லாம் தான் நடந்ததுன்னு சொன்னால் அது பெரியார் மண். காதல் திருமணங்கள் நடக்கும், இது பெரியார் மண். இதுக்கு நேர் எதிராக 8 வயசு 10 வயசு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வைப்போம், திருமணமாகி விதவையான பெண்களை வந்து நாங்கள் விதவையாக்கி கொடுமைப்படுத்துவோம், உடன்கட்டை ஏற்றுவோம், காதல் திருமணங்கள் நடந்தால் கொலை செய்வோம், ஜாதி கலவரங்கள் நடத்துவோம், மத கலவரங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் பிறப்பினால் ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர்னு சொல்லுவோம், படிக்கிறதுக்கும் மேல் பதவிக்கு வர்றதுக்கும் ஒரு ஜாதிக்கு மட்டும் தகுதி இருக்குது, உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிட்டா அது பெரியார் மண் இல்லை. இப்போ இது பெரியார் மண்ணா இல்லையா அப்படின்னு கேட்குறத விட இது பெரியார் மண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அதுதான் கேள்வி.